ஹே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஒரு தாறுமாறான பைக், ஒரு பவர்ஃபுல் பர்ஃபாமன்ஸான பைக் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கேடிஎம்மோட RC390 சொல்வோம். இது வந்து ஒரு பவர் பீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு பைக். இந்த பைக்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த பைக்கோட ஸ்பை ஷார்ட்ஸ் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும், நிறைய சேஞ்சஸ், அதாவது அந்த பைக்கே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போது லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் ரொம்பவே மாடிஃபை பண்ணிட்டாங்க, அதாவது சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டர் இருந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிளான ஒரு பெரிய எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே உங்களுக்கு பெரிய விண்ட்ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் சேஞ்சஸும் கூட பண்ணியிருக்காங்க நண்பா. மெக்கானிக்கல் சேஞ்சஸ், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ், அதாவது சப் ஃப்ரேம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிரேக்கிங்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சீட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸாக நமக்கு பார்த்தோன்னே நோட்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லைட் தான். ஸோ முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பான ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டரும் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே கண் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் நண்பா, உங்களுக்கு ஆர்சி இப்போது பழைய மாடல் பிடிக்குமா இல்லாட்டி இப்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர மாடல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் இந்த உடையோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்இடி ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டர் பார்க்கும்போது ரொம்பவே ஃபேமஸாக ரொம்ப வந்து ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பழைய பைக் மாதிரி இருக்குது. பட் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பைக் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தரமான ஒரு பைக்கை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம், தாறுமாறான பைக்காக இருக்குது. இந்த பைக்கோட அக்ரெசிவான அந்த ரைடிங் பொசிஷன், உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸர் டு த ரைடரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப லீனாக இருக்கும். அது கூடவே உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பல்கியராக கொடுத்துருக்காங்க அந்த ஃபியூல் டேங்க்கை. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இப்போ இருக்கு. அப்கமிங் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பைக்கில் உங்களுக்கு லார்ஜரான கிட்டத்தட்ட ஒரு 14 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு ஒரு பெரிய மேஜரான விஷயம் என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. உங்களுக்கு இப்போ வந்து நார்மலான ஒரு டிஜிட்டல் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, பட் அப்கமிங்கில் உங்களுக்கு TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கேடிஎம் வந்து இந்த பைக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அர்பன், ரெயின், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரைடிங் மோட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாங்க. இது வந்து டிவிஸோட RR310 வந்து இந்த மாதிரியான ரைடிங் மோட்ஸ்லாம் நம்ம இருந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த கேடிஎம் RC390 நேவிகேஷனும் நிறைய வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வந்து சூப்பரான ஒரு நேவிகேஷனாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேடிஎம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரெடி டு ரேஸ், அந்த ரேசிங் இன்ஜின் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 373.5 cc லிக்விட் கோல்டு இன்ஜின், மேக்ஸிமம் பவர் 43.5 horsepower வந்துட்டு 9000 rpm, 36 Nm டார்க்கை வந்துட்டு 7000 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் வித் ஸ்லெப்பர் கிளச்சோட தான் வருது. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் 41mm யூஸ்டி, அதாவது WP-லேருந்து யூஸ்டி சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ரியரில் வந்துட்டு WP மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது நண்பா இந்த பைக்கில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதோட சீட், ஸோ சீட் செட்டப்பும் வந்துட்டு ரொம்பவே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பின்னாடி தள்ளி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லியன் சீட்டும் வந்துட்டு கொஞ்சம் டிசைனே மாற்றிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கிராப் ரெயில்ஸ் வந்து வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிராப் ரெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Duke 250 அந்த மாதிரியான பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க.
அதோட கிராப் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் போல்ட் ஆன் சப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு சேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு லார்ஜரான ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் டியூல்ஸ்னால் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் தான். அதில் ஃப்ரண்ட் டிஸ்க் இன்னும் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிக்னேச்சர் கலரான ஆரஞ்சு கலரை இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சுங்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஒரு அப்கமிங் வீடியோ பைக்லையும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த பைக் அதாவது அப்கமிங்கில் வரக்கூடிய பைக் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய பைக்கை விட ரொம்ப அக்ரெசிவாகவும் உங்களுக்கு நிறைய டார்க் இருக்கக்கூடிய பைக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் 390 வரைக்கும் தான் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 390 மேலே எந்த பைக்கும் வந்து லான்ச் பண்ணலை. அப்கமிங்கில் 490 அப்படிங்கிற ஒரு பைக் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் தாறுமாறான பைக், நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான பைக் அப்படின்னு சொல்லேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.